Hello friends, welcome back to my channel Lovely Homemaker. நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி வந்து உதிர்வதை தடுப்பதற்கும் தலையில் இருக்க இளநரையெல்லாம் மறைவதற்கும் தென் வழுக்கை அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான பியூட்டி டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க, அதாவது ஆமணக்கு எண்ணெய், காஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக இந்த ஆயிலை வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த இலை சூட்டோடையே வந்துட்டு நம்ம தலையில் வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணும்போது தலையில் இருக்கிற அந்த சூடு ஹீட்டு எல்லாமே வந்து தணியும். இந்த மாதிரி ஹீட்டு எல்லாமே தணிகிறதுனால நமக்கு முடி கொட்டுறது எல்லாமே வந்து நிற்கும். அப்புறம் வந்து நம்ம தலையில் டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது கூட நமக்கு சரியாகும். நமக்கு தலையில் வந்து வழுக்க அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து இந்த ஆயிலை வச்சு நல்லா நம்ம மசாஜ் கொடுக்கும்போது அந்த வழுக்கை பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஆயிலை வந்து இளன் சூட்டில் வந்து ஹீட் பண்ணி தலையில் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை முடியும் நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 20 minutes வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை தலை முடியிலையுமே வந்து நம்ம நல்லா ஒவ்வொரு பிரிவாக எடுத்து எடுத்து அந்த ஆயில் வந்து நல்லா கொடுத்து மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக நம்ம வீக் அண்ட் வீக் பண்ணும்பொழுது நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோடய ஹேரோட வளர்ச்சி வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு தென் நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் குளிக்கிற மாதிரி நம்ம சீயக்கா போட்டு குளித்தோன்னா நமக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை நம்ம ஹேரும் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்